அதாவது நேற்று யார் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அந்த விவாதம் என்பது பேரு அந்த விவாதத்தில் நான் செல்லவில்லை. தற்போது நாம் பொதுக்குழுவிலே போடப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நடவடிக்கைகளுக்கான அதிகாரங்களுக்கான விதிகள் உருவாக்கப்பட்டு அதனுடைய செயல்பாடுகள் உருவாக்கப்பட்டதற்கு பிறகுதான் அதனுடைய முழு அதிகாரங்களையும் எல்லோராலும் கருத்துக்கள் சொல்ல முடியும். திமுக தலைவர் வந்து கூட்டணி கட்சியில் வந்து எடப்பாடியார்னு சொல்லிட்டீங்க, கூட்டணி கட்சிக்கும் அவர் தான் அதிமுக கூட்டணிக்கான முதல்வர் வேட்பாளரா? பாஜக கருத்து வேறுபாடு சொல்றாங்க. அதாவது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர், சாமானிய முதலமைச்சர், எளிய முதலமைச்சர், மாண்பு பாரத பிரதமர் பாராட்டிய முதலமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக, முதலமைச்சர் வேட்பாளராக எப்படி பாரத ரத்னா புரட்சித் தலைவர் அவர்களை நாங்கள் முன்னிறுத்தி வாக்களித்தேன், புரட்சித் தலைவர் இளைஞர் அம்மா அவர்களை முன்னிறுத்தி வாக்களித்தேன். அதே போல் இன்றைக்கு மாற்று தமிழ்நாடு முதலமைச்சர் பாசுமுக அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த 4 காலம் அம்மாவின் அரசு மூலமாக செய்திருக்கிற திட்டங்களை நாங்கள் சொல்வதற்கு அதை செய்து முடித்த சாதனையாளர், அதை செய்து முடித்த சரித்திரம் படைத்திருப்பவர், எளியவர், தூயவர், பண்பாளர், உழவராக இந்த மண்ணிலே பிறந்து தன் உழைப்பாளர் முதல்வராக உயர்ந்திருக்கிறார். இதை நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு அவர்தான் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும். அப்படி கூட்டணி கட்சிகள் கூட தமிழகத்தில் இதுவரை எப்படி கூட்டணிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது? இதுவரை திராவிட கட்சியினுடைய தலைமையிலே தான் கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சிகள் நம்மோடு இணைகிற போது நாம் தான் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கியிருக்கிறோம். இதுவரை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கூட மாநில மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே கூட்டணி அமைச்சிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே நாம் கூட்டணி அமைச்சிருக்கிறோம் என்று தெளிவாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னது ஊடகத்தில் மக்கள் நன்றாக அறிந்தார். தற்போது என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அந்த கூட்டணிக்கு எங்களுடைய சாமானிய முதல்வர், சரித்திர படித்திருக்கிற முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்களை 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தேர்வு செய்து ஏகமனதாக தேர்வு செய்து முன்னிறுத்தியிருக்கிறோம். இப்போ சட்டமன்ற வேலைகள் தான், சட்டமன்ற தேர்தல் வேலைகள் நடக்கப்போகுது.